Hi guys, welcome back to Mr. Fact 360. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து மக்களால் அமைக்கப்பட்டு இன்றைக்கும் அநேக இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு கல் மேடையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, கிராமங்கள் மற்றும் கிராமமாக இருந்து நகரமாக மாறிக்கொண்டிருக்கிற ஊர்களின் சாலையோரங்களில் மற்றும் காடு தோட்டங்களுக்கு செல்லக்கூடிய வழியில் இந்த மாதிரி வித்தியாசமான கல்மேடையை நாம் பார்த்துருப்போம். ஆனால் அது என்னன்னு கூட தெரியாமல் நம்ம கடந்து போயிருப்போம். இந்த கல்மேடையானது பூமியில் நன்கு சுருக்கப்பட்ட இரண்டு தூண்களுக்கு மேலே ஒரு நீண்ட கல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த கல்மேடையின் பாதி அளவாவது பூமியில் புதைக்கப்பட்டிருக்கும். இதன் பேர் தாங்க சுமைதாங்கி கல். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இந்த மாதிரியான சுமைதாங்கிகள் அதிக அளவில் காணப்படுது. இரண்டு முக்கியமான காரணங்களுக்காக இந்த சுமைதாங்கிகள் பொதுவாக அநேக கிராமங்களில் வைக்கப்படுது. முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாலோ அல்லது குழந்தை பிரசவத்தின் போது குழந்தை வயிற்றில் இருக்கும் போது இறந்து போயிட்டாலோ அந்த பெண்ணோட நினைவாக வைக்கிறது தாங்க இந்த சுமைதாங்கிகள். இரண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக வாகன வசதி இருக்காது. ஸோ எல்லோரும் எங்கே போகிறதா இருந்தாலும் நடந்து தான் போவாங்க, தலை சுமையுடன் அதிகமாக போவாங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா விறகு வெட்டிக்கிட்டோ வீட்டில் இருக்கிற கால்நடைகளுக்காக அடுத்த புல் சுமையை சுமந்துக்கிட்டோ வருவாங்க. அந்த சமயத்தில் சற்று இளைப்பார அந்த சுமையை எளிதாக இந்த கல் மீது வச்சுருவாங்க. இந்த கல் மீது வைக்கிறதுனால அந்த தலை சுமையை மீண்டும் தலையில் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சுமைதாங்கி கல்லை வைக்கிறவங்க பெரும்பாலும் ஒரு மரத்தின் அடியில் வைப்பாங்க, இல்லைனா அந்த கல்லை நட்டு வச்சுட்டு விரைவாக வளரக்கூடிய நல்ல நிழல் தரக்கூடிய மரக்கன்றுகளை அது பக்கத்தில் நட்டு வச்சுருவாங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, தலை சுமையோடு வரவங்க இந்த மரத்தின் நிழலில் இலைப்பாரி விட்டு செல்ல தான் இந்த ஏற்பாடு. அதிலும் அந்த காலத்தில் கை குழந்தைய வச்சுருக்கிற பெண்கள் அந்த குழந்தையை வீட்டில் விட்டு வர முடியாத சூழலில் அந்த குழந்தைய தன்னோட முந்தானையில் தாங்க கட்டி கொண்டு வருவாங்க. அப்படி தலை சுமை மற்றும் குழந்தையோடு வரும் பெண்கள் இந்த சுமை தாங்கி கல்லில் தங்கள் தலை சுமையை இறக்கி வச்சுட்டு பின் தன் குழந்தையை இறக்கி வச்சுருவாங்க. அது பால் மாறாத பச்சனம் குழந்தையாக இருந்தால் அந்த சுமை தாங்கி கல்லில் கட்டியிருக்கும் ஊஞ்சலில் இந்த குழந்தையை இதில் பரவிடுவாங்க. கீழே குழந்தையை படுக்க வச்சா எறும்பு பூச்சிகள் கடிக்கின்றதால இந்த மாதிரியான ஊஞ்சலையும் சுமைதாங்கி கல் நடுவே தொங்க விடுவது நம் முன்னோர்களின் மரபாக இருந்ததுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்ணின் ஆன்மா அந்த குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடையும்னோ, அதனால் அந்த தாயையும் சேயையும் இறந்த பெண்ணின் ஆன்மா பாதுகாக்கணும்னோ ஒரு நம்பிக்கை அந்த காலத்து மக்கள்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த மாதிரியான சுமைதாங்கி கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.